தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இன்னும் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃப்ரீ ஈவெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வரப்போகுது, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இதுக்கப்புறம் எனக்கு கிடச்ச சின்ன சின்ன லீக் அப்டேட்ஸையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த புதுசாக வந்திருக்க அப்டேட்ஸ் மற்ற விஷயங்களை பற்றி பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸோ லக்கி ராயலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசாக அந்த ரேம்பேஜ் அசஸ்என் அந்த இதோட ப்ளூ பண்டல் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ ப்ளூ பண்டலை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு, பட் அமௌண்ட்டு அதுதான் பிரச்சனையாகவே இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இதை எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனுக்கும் ஸோ அதாவது லக்கை பொறுத்து தான் எல்லாமே பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபிஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருந்துச்சு. இந்த ஃபிஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பட் இதை எடுக்கணும் அப்படின்னா 1000 டைமண்ட் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அசால்ட்டாக கிடச்சிருது இந்த ஃபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட் செலவு பண்ணால் அதில் கிடச்சிருச்சு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் ஒரே ஒரு ஸ்பின் தான் பண்ணேன், எனக்கு இந்த ஒரு டோக்கன் கிடச்சிருச்சு. ஆனால் இப்போதைக்கு டைமண்ட் கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றதுனால நான் அதை ஃபுல்லாக எடுக்கல. அப்படி எடுத்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ டெடிக்கேட்டாக போடுறேன். ஸோ மற்றபடி இன்குபேட்டரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது, புதுசாக எந்த மாற்றங்களும் செய்ய போகிறது கிடையாது. ஸோ ஃப்ரீ ஸ்பின் இருக்குது, ஸோ அதை ஒரு ஸ்பின்னாக போட்டு விடுவோமே, ஓகேவா. ஸோ மற்றபடி எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேலட் பேக் பேக் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ இதில் இருக்கிறது ஃபுல்லாக காலி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே செஞ்சிருக்க மாற்றங்கள். அது இல்லாமல் இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முடிச்சிருந்துருப்பீங்க, முடிச்சிருந்தவங்க எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை போட்டு நில்லுங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும். தென் ஆஃப்டர் ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவால் ஸ்கின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், ஸோ அதனால் இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த க்ளோவால் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, நல்லா கவரிங் இஜோட இருக்குது. ஸோ அட பாவிகளா, நைட்டு 12 மணிக்கு வீடியோ எடுத்தால் கூட இவங்க தூங்காமல் விளாண்டுட்டு இருப்பாங்க போல இருக்குது. ஸோ இந்த க்ளோவாலை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது க்ளோவால் ஸ்கின்னு, ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் 500 டைமண்ட் செலவு பண்ணி இதை எடுக்கணுமா அப்படின்னா, இது வரைக்கும் விட்ட க்ளோவால் ஸ்கில் எல்லாமே 500 டைமண்ட் தான். அதே மாதிரி இந்த பெட்டோட ஸ்கின்னு வந்திருக்கு, பெட்டு ஸ்கின் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம், பட் பெட்டு ஸ்கின்னுக்காக 100 டைமண்ட் செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் கேலண்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிய போகுது. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈவெண்ட்டை விட்டுருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரை யாருக்குமே தெரில, இது ஃப்ரீ ஃபயர் ப்ரோ லீக் ட்ரீம் டீம் அப்படின்ற இந்த ஈவெண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீமை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணும். ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டு. ஸோ tier 1, tier 2, tier 3 அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளைம் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நானே என்னடா அப்படின்றது பார்க்கவே இல்லை. ஸோ ரிமிட் அந்த இதை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை, ஃப்ராங்காக சொல்லலாம் பார்க்கவே இல்லை. பட் இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் 6 ப்ரோ பிளேயர்ஸ் த கிரியேட்டிங் தி ஓன் ட்ரீம் டீம் த ட்ரீம் டீம் ஸ்கோர் ஓகே. ஸோ சம்மர் ஓகே த வின் ஓகே. ஸோ அதாவது top 3 வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா tier 1 வந்து கொடுப்பாங்களாம். அதே மாதிரி top 1 பிளேஸ் வின்னர்ஸ்க்கு வந்து 2 tier அப்படின்றது கொடுப்பாங்களாம், ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா செலக்ட் பண்ணோம். ஸோ யார் இந்த இதில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2nd tier முடிஞ்சு 3rd tier இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் 3 நாளில் பார்த்தீங்கன்னா 3rd tier வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, 3rd இதோட லைவ் ஸ்ட்ரீம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 4, 5, 6 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு லைவ் ஸ்ட்ரீம் நடக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு அடிக்கணும். ஸோ இந்த இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த tier 1, tier 2 இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட்டிசிபேஷன் கிடைக்கலாம். பட் லீடர் போர்டில் நம்ம பேர் வரணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் இல்லவே இல்லை. பட் இந்த டாப் அதாவது இந்த பாயிண்ட்ஸை பொறுத்தவரையும் top 1க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஈவன் அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கிஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸோ இந்த இன்குபேட்டர் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பட் நம்மளுக்கு கிடைக்குமா, எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காதவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அது அது அவங்க தனித்தனி இஷ்டத்தை பொறுத்து. அதேமாதிரி லக்கும் வேணும். ஸோ ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம், ஓகேவா. ஸோ மற்றபடி வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி ஈவெண்ட் வரல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் ஒன்று அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எலைட் பாஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ எலைட் பாஸை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன தான் ஃபோட்டோ எடுத்து கிட்டர் ஒட்டி அப்படி இப்படி பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் அப்படின்னு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் அண்ட் காஸ்ட்யூம் எப்பயுமே நல்லா கொண்டு வருவாங்க. கிட்டத்தட்ட இந்த 2 மாதமாக அதாவது இந்த 2 எலைட் பாஸும் நல்லா இருந்துச்சு. 3வது எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ பின்னாடி ஏதாவது நல்ல டிசைனாக பண்ணியிருப்பாங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாரோட இமேஜையும் போட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாருமே அப்போ அந்த அடுத்தடுத்து வந்து எலைட் பாஸு இந்த இதெல்லாம் இருக்கும்ல, எலைட் பாஸில் வந்தது அதே மாதிரி இந்த என்னது மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்த இமேஜஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து இப்படி பின்னாடி ஒட்டி வச்சு அதில் 2 சைடு லைட் ஏரிய விட்ருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த எலைட் பாஸ் வந்து ஒர்த்தியான எலைட் பாஸாக தோணலை ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். பட் இதில் எமௌண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க, ஆனால் எமௌண்ட்டுக்காக மட்டும் 500 டைமண்ட் செலவு பண்ணணுமா அப்படின்னா
எனக்கு என்ன கேட்டிங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு அந்தளவுக்கு ஒர்த் இல்லை, பட் மேல் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ இந்த டாப் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, பட் பாட்டம் எதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா இல்லை. பாட்டம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த நார்மலாக கோல்டு ராயலில் எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வர வர ரொம்ப கேவலமாகிட்டு வராங்க, அதுதான் உண்மையான விஷயமும். ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த தொப்பி உங்களுக்கு கொடுக்குறாங்க, பட் இந்த தொப்பியும் அந்தளவுக்கு நல்லா இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாத்தலாம் விரும்ப மாட்டேன். பட் இது நல்லா இல்லை, இது வந்து ஹைடை வெஸ்ட்டு பண்ணும், அதாவது ஹெல்மெட் போட்டால் தெரியாது, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், இதுதான் இந்த இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எவல்கோ ஸ்கின் வருது, அந்த எவல்கோ ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸம் 8 அந்த கன்னு ஸ்கின்னுக்கான ஒரு லெஜெண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எவல்கோ கன் ஸ்கின்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா எவல்கோ கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த எவல்கோ எப்படி இருக்க போகுது இதை பொறுத்த வரைக்கும் எந்த கன்ஃபர்மேஷனும் கிடையாது, பட் பிக்சர் இப்படி தான் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சில பவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு சைடில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன பவர் அப்படின்றது. எப்படி இருந்தாலும் இதுக்கு டாப்பாக இருக்கும், ஸோ பவரை பொறுத்தவரை எல்லாமே டாப்பாக தான் கொடுத்துருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா இது ஒர்த்தி அப்படின்னு சொல்லுவேனா அப்படின்னா கண்டிப்பாக இது வரைக்கும் கொடுத்துருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எவல்கோவில் ஒர்த்தியாக தான் இருந்துச்சு. ஆனால் இதை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸம் 8 யூசர் அதிகமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பட் எக்ஸம் 8 நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதிகமாக, ஸோ அதனால் எனக்கு எக்ஸம் 8 தேவை கிடையாது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆல்ரெடி ஷார்ட் கன்னுக்கும் எடுத்து வச்சுருக்கேன், அதே மாதிரி MP40 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுக்கும் இருக்கிறதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுற அளவுக்கு கூட அது ஒர்த்தியானது மாதிரி தெரில. ஸோ அதனால் நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்க கன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் ஸ்ட்ரீட் ஃபைட் ஈவெண்ட் அப்படின்றது வரப்போகுது நெக்ஸ்ட் மந்த்துக்கு, அது பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ஃப்ரீ கிஃப்ட் வந்து கொடுக்க போகிற மாதிரி சொன்னாங்க, பட் வார்த்தை தான் அது, எல்லாமே கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம்தான், பட் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்றத ஒத்துக்கலாம். ஓகே, ஸோ அதை பார்ப்போம். அது பார்த்திங்கன்னா நம்ம அது தனியான வீடியோவை போடுற அது சிஸ்டமே இல்லை, பிகாஸ் ஏன் அப்படின்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வரும், பட் நம்மளுக்கு வருமா அப்படின்றதா சந்தேகம். நம்மளுக்கு வரதா இருந்தால் நம்ம அதை பார்த்திங்கன்னா எடுத்து உங்களுக்கு என்ன அப்படின்றத காட்டுறேன். நம்ம சர்வருக்கு வரட்டும், வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ அது இல்லாமல் முன்னாடியே இது வருது அது வருதுன்னு சொல்லி ஏமாற்ற விரும்பலை. ஸோ அதனால் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், எப்பயும் சொல்கிற மாதிரி தான். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்காத உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சா லைக் கொடுங்க. புதுசாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாத வெளியே கண்டிப்பாக கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்க. ஆலில் செட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அதோட சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷன் எப்படியாக இருக்கும் வேணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ட் உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். அதனால் ஸ்டேட் இந்த எஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிறோம். ஓகே, அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு, நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்ற தெரியும். ஓகே, பாய். I played it innocent, a feeling of discontent, I finally